இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களே, உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினத்தில் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பகுதி மகிழ்ச்சியின் கிரீடம். மகிழ்ச்சி என்று சொன்னோடனே எல்லாருக்கும் முகத்தில் ஒரு பிரகாசம் வரும். ஏனென்றால் எல்லாருமே ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை தான் எதிர்பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 2:19 இவ்வாறு சொல்கிறது, நமக்கு நாம் மகிழ்ச்சியின் கிரீடத்தை ஆண்டவர் அணிவிக்கிறார். நாம் நினைக்கும் செயலில் நம்ம உலக பிரகாரமாக வெற்றியடையும் போது ஒரு மகிழ்ச்சியை பெறுகிறோம். சாதாரணமாக ஒரு சின்ன குழந்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹோம்ஒர்க் முடித்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, முடிச்சிட்டோம் நம்முடைய வேலைகளை. ஒரு தாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வீட்டு வேலைகளையெல்லாம் முடிச்சிட்டோங்கிற ஒரு திருப்தி, ஒரு மகிழ்ச்சி முகத்தில் காணப்படும். ஒரு குடும்ப தலைவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் வெளி வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு காணப்படுவதை நாம் பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு நிரந்தரமற்ற ஒரு மகிழ்ச்சி. கொஞ்ச காலம், அடுத்து உடனே வேலை வந்துடும், அடுத்து கொஞ்ச நேரத்தில் படிக்க கொடுத்துருவாங்க ஹோம்ஒர்க்கு. இதெல்லாம் ஒரு நிரந்தரமில்லாத ஒரு மகிழ்ச்சியை நாம் பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியோ, அது நிரந்தரமான மகிழ்ச்சி, ஒரு அழிவில்லாத மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட மகிழ்ச்சியின் கிரீடம் யாருக்கு சூட்டப்படுமாம்? முதலாவதாக ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு, ஆண்டவரிடத்திலிருந்து ரட்சிப்பை, விடுதலையை பெற்றவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் மகிழ்ச்சியின் கிரீடத்தை. ஆகவே தான் 1 தெசலோனிக்கேயர் 2:19 இவ்வாறு சொல்கிறது, எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலேயே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, அருமையான பெற்றோரே, பெரியவர்களே, நீங்கள்தான் ஆண்டவருக்கு மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருக்கிறீர்கள். ஆம், ஆண்டவர் சொல்லுகிறார், காணாமல் போன 99 ஆடுகளை குறித்து கவலை, இருக்கக்கூடிய 99 ஆடுகளை குறித்து கவலை இல்லை, காணாமல் போன ஒரே ஒரு ஆட்டை குறித்து ஆண்டவர் கவலைப்படுகிறார். ஆம், மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். நம்ம ஒருவர் ரட்சிக்கப்படுவது நமக்கு மட்டும் சந்தோஷம் அல்ல, பரலோகமே அதை கொண்டாடுகிறது, சந்தோஷப்படுகிறது. ஆகவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்படுவது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு மகிழ்ச்சியின் கிரீடம். ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள், விடுதலை பெற்றவர்கள் மகிழ்ச்சியோடு ஆராதிப்போம். ஆகவே தான் பார்வோண்டத்தில் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய ஜனங்களை விடுதலை பண்ணு, அவர்களை ரட்சி விடுதலை பண்ணு. அவங்கள அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணும்போது அவங்க என்னை விடுதலையோடு ஆராதிப்பார்கள். ஆண்டவரை நாம் விடுதலையோடு ஆராதிக்கும்படியாக, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களாக, மனம் திரும்பினவர்களாக காணப்படும் போது இந்த மகிழ்ச்சியின் கிரீடம் நமக்கு தரிப்பிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக, எப்போது மகிழ்ச்சியின் கிரீடம் நமக்கு கிடைக்கிறது? சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்லுகிறார், சங்கீதம் 119:16, உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆண்டவருடைய வசனம் அவருடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது. அவருடைய பிரமாணங்கள், அவருடைய கட்டளைகள் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும். அந்த வேதத்தை தியானிக்கும் போது நம்முடைய இருதயத்திலிருந்து அப்படியே மகிழ்ச்சி பொங்கி ஓடணும். ஆண்டவர் நமக்காகவே பேசுகிறார், நம்மோடு பேசுகிறார், எனக்காகவே இதை சொல்லியிருக்கிறார் என்று அந்த ஒரு நித்திய மகிழ்ச்சி நமக்குள்ளே காணப்படும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வேதத்தை மறந்தால் அவன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நாம் ஆண்டவருடைய வேதத்தை மறக்காதபடி இருக்கும்போது எப்போதும் என்றென்றைக்கு மகிழ்ச்சி உள்ளவர்களாக நாம் காணப்படுவோம். அவருடைய வேதத்தை நேசித்து தியானித்து அதன்படி நடப்பவர்கள் மகிமையான மகிழ்ச்சியான கிரீடத்தை சூடுவார்கள். அடுத்தபடியாக, யாருக்கு இந்த மகிழ்ச்சியான கிரீடம் கிடைக்குமா? ஆயத்தமாக இருப்பவர்களுக்கும் ஆயத்தப்படுகிறவர்களுக்கும். வேதத்தில் 10 கன்னிகைகளை குறித்து பார்க்குறோம். இந்த 10 கன்னிகைகள் ஆயத்தமாக இருந்தது கொஞ்சம் பேர் தான். இந்த 10 கன்னிகைகளில் இந்த ஆயத்தமாக இருந்த கன்னிகைகள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு இருந்தாங்க. அவங்க எந்த சூழ்நிலையிலையும் கவலைப்படலை, ரொம்ப ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஆமாம், நாமும் நம்முடைய ஆண்டவர் வருகைக்கு, ஆண்டவர் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தினவர்களாக விழிப்போடு
அவருடைய சமூகத்தில் நாம் காணப்படுவோம் என்றால் எப்போதும் நாம் பயமற்றவர்களாக மகிழ்ச்சி உள்ளவர்களாக காணப்படுவோம். பவுலும் சீலாவும் அப்போஸ்தலர் 16:25 பார்க்குறோம். நடு ராத்திரியில் பவுலும் சீலாவும் என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம நடுராத்திரியில் பயந்துக்கிட்டு இருப்போம், ஆனால் ஆண்டவர் துதித்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய இருதயத்தில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்கள். அப்படி துதித்து பாடும்போதே இந்த ஆயத்தமாக இவர்கள் இருந்தவர்கள் எப்போதுனாலும் ஆண்டவருடைய எந்த இடத்துலனாலும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று அவருக்கு ஆயத்தமாக காத்திருந்தவர்கள் மகிழ்ச்சியோடு காணப்பட்டார்கள். இந்த ஆயத்தம், இந்த மகிழ்ச்சி, இந்த துதி அவர்களுடைய கட்டுகளை அவிழ்த்தது, கதவுகள் திறவுண்டது, காவலர்கள்லாம் நடுங்கி ஆண்டவரிடத்தில் வந்து இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து கேட்கிறார்கள். ஆம், நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கட்டுகள் மத்தியிலும் பிரச்சனைகள் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் நாம் துதிக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார், நம் மூலமாக நாம் ஆயத்தமாக இருக்கிறோம், நம் மூலமாக பலரை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஆயத்தமாய் இருக்கிற நமக்கும், நம்ம ஆயத்தப்படுத்துகிற நமக்கும், ஆயத்தமாய் ஆயத்தப்படுத்திய ஆண்டவருக்குள்ளே வந்த பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார், மகிழ்ச்சியை கொடுக்கிறார், மகிழ்ச்சியான கிரீடத்தை கொடுக்கிறார். அதை ஆகவே தான் சங்கீதம் 37:4 வர சொல்கிறது, கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிரு, அவரே உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். ஆண்டவருக்குள்ளே நம்ம எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். ஆம், நாம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியின் கிரீடம் சூட்டி நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் ஜெபிப்போமா. யாருக்கு இந்த மகிழ்ச்சியான கிரீடம் சூட்டப்படுகிறது? அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுக்கு ஆண்டவரே பல்வேறு காரியங்களை ஆண்டவரை வெளிப்படுத்தி கொண்டிருக்கீங்கப்பா. இந்த உலகத்தில் ஓடுகிற ஓட்டத்தில் நாங்கள் விருதாவாக ஓடவில்லை ஆண்டவரே, நாங்கள் மகிழ்ச்சியோடு ஓட, மகிழ்ச்சியின் கிரீடத்தை அணிவிக்க ஆயத்தத்தோடு ஓட ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்கப்பா. ஆண்டவரே, இந்த காரியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக நன்றியப்பா. நாங்கள் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்ற மக்களாக மகிழ்ச்சியோடு ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி ஓட, வேத கற்பனைகளின்படி நடக்கிறவர்களாக உம்மை நோக்கி ஓட ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆயத்தம் உள்ளவர்களாகவும் ஆயத்தப்படுத்துகிறவர்களாகவும் உம்மை நோக்கி ஓட எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க ராஜா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இப்படியாக எங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் ஓடும்போது எங்களுக்கு ஆண்டவர் நீங்கள் மகிழ்ச்சியின் கிரீடத்தை கொடுக்குறீங்க. இன்று மட்டுமல்ல, என்றும் அழியாத நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும் என்று நம்முடைய வாக்குத்தத்தின்படி ஆண்டவரே நித்தியமான ஒரு அழிவில்லாத மகிழ்ச்சியின் வாழ்க்கையை நீங்கள் கொடுக்க போகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். இதை ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய மகிழ்ச்சியினால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.